இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தினமும் பார்க்க நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரப்பர் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வீட்டிலேருந்து பண்ணக்கூடியது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 250 சீட் வரைக்கும் நீங்கள் தயார் பண்ணலாம். தினமும் பார்த்திங்கன்னா 1000 முதல் 4000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்க்ரப்பர் மேக்கிங் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானது, குறைந்த இடமே போதும், வீட்டிலேருந்து பண்ணிக்கலாம், குறைந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதை வாங்க முடியும். தமிழ்நாடு முழுவதும் நிறைய ஆண்கள் பெண்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம், வெளியிடங்களுக்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம், கடைகளுக்கு மற்ற சூப்பர் மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் பண்ணிக்கலாம், அல்லது நிறுவனத்தை கொடுத்து நீங்கள் பொருட்கள் கொடுத்து பணம் வாங்கிக்கலாம். இது நீங்கள் பீஸ் தயாரிக்கிற பொறுத்து உங்களுக்கு ரேட் கிடைக்கும். பார்த்திங்கன்னா ஒரு பீஸுக்கு 10 ரூபா வீதம் நீங்கள் பார்த்துக்கலாம். 250 பீஸ் தயாரித்தாலே ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா சிறிது இட வசதி இருந்தாலே வீட்டிலேருந்து ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு மிஷின்ஸ். ஸ்க்ரப்பர் மேக்கிங் மிஷின் பற்றி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. டெய்லி அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது, நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் பற்றி எடுத்து பண்ண விரும்பிங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரில் கால் பண்ணுங்கள். அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லி சென்ட் பண்ணுவாங்க. இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி மூலப்பொருட்கள் வாங்குறது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, எப்படி ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணுறது, எப்படி லைஃப் டைம் வீட்டிலேருந்து இந்த தொழில் பண்ணுறது பற்றி எல்லாமே சொல்லி தருவாங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பண்ணலாம். உடனடியாக கால் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லி தருவாங்க. இந்த பிஸ்னஸ் பிடிச்சிருந்தால் எடுத்து பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.